சத்தியவசன நேயர்கள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளர வசனத்தின்படி ஜீவிக்க ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம். அப்ப வசனத்தின்படி நாம எப்படி கர்த்தருடைய பிள்ளையாக வாழணும்ன்ற காரியங்களை இந்த நாட்களிலே நாம சிந்தித்துக் கொண்டு வருகிறோம். இன்றைக்கு விசேஷமா நிறைய பேர் கேட்கிற கேள்வி என்ன,
தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கை எப்படி கொடுக்கணும்? தசம பாகம்ன்ற அந்த வார்த்தையை உபயோகித்து நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. தசம பாகம் கொடுக்கணுமா? அதை எங்கே கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? தசம பாகம் இல்லாமல் கொடுக்கிறது சரியா? இப்படி நிறைய பேர் கேள்விகளை எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் வசனத்தின்படி நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். புதிய ஏற்பாட்டு சபைக்கு தசம பாகம் உபதேசம் இல்லை. அதெல்லாம் பழைய ஏற்பாட்டோடு சரி. மல்கியா தீர்க்கதரிசின் புஸ்தகம் 3 8-9-10 வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அந்த கணக்கு தசம பாகம் அதை என் பண்டக சாலையில் கொண்டு வந்து போடுங்கள் அப்படின்னு. ஆதாம் ஏவாளுக்கு பிறகு காயின் ஆபேல் மூலமாக தான் முதல்ல ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்குற ஒரு ஏற்பாடு வந்தது. அந்த காணிக்கைக்கு அப்பெல்லாம் ஒரு ஒழுங்கு இல்லை, அளவு இல்லை. ஆபிரகாம் காலத்துக்கு பிறகு தான் தசம பாகம்ன்ற ஒரு கணக்கு வந்தது. 10 1 100 ரூபாய்னாக்கா 10 ரூபாய் எடுத்து கொடுக்கணும், அதுதான் தசம பாகம். இது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இதை ஆண்டவரே கட்டளையாக கொடுத்து எல்லாரும் நிறைவேற்றினாங்க. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மேசியாவாக வந்து மரித்து உயிர் தெழுந்து திருச்சபையை உருவாக்குனதுக்கு பிறகு அந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம் மிகப்பெரிய வித்தியாசம் உள்ள உபதேசம். பழைய ஏற்பாட்டு உபதேசத்திலிருந்து ரொம்ப வித்தியாசப்படுது. நிறைய காரியத்தில் வித்தியாசம். அதில் ஒன்று இந்த காணிக்க விஷயத்தில். பழைய ஏற்பாட்டினுடைய உபதேசம் தசம பாகமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. அப்போ புதிய ஏற்பாட்டு உபதேசம் எப்படி இருந்தது? ஆரம்ப காலங்களில் எல்லாவற்றையும் பொதுவாக வைத்து அனுபவித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அவங்க அவங்களுக்கு வர சம்பளத்தை அப்படியே சபைக்கு கொண்டு வந்து கொடுத்துடணும். சபை தான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பணம் கொடுக்கும், உங்கள் வீட்டு பிள்ளைங்களுக்கு திருமண கல்யாண காரியத்துக்கு பணம் கொடுக்கும். ஏன்னா எல்லா கூலியும் சம்பாத்தியத்தையும் சபைக்கே கொண்டு வந்து போட்ட பாருங்க. அப்போ இல்லாதவனுக்கும் இந்த பணத்திலிருந்து வேலைக்கு போகாதவன், செய்யாதவன், வேலை செய்ய முடியாதவன் இவங்களுக்கெல்லாம் அந்த சோசியலிச முறை பிரகாரம் பகிர்ந்து கொடுத்து அவர்களையும் வாழ வச்சாங்க. ஸோ இந்த திட்டம் ரொம்ப நல்ல திட்டமாக இருந்துச்சு. ஆனால் இந்த திட்டத்தினால நிறைய பேர் சோம்பேறித்தனமாக வேலைக்கு போகாமல் இருந்துட்டாங்க. திட்டம் நல்ல திட்டம் தான், ஆனால் நாளடைவில் இது ஜனங்களை சோம்பேறித்தனமாக ஆக்கிடுச்சு. அது முக்கியமாக தெசலோனி சபையில் இந்த பிரச்சனை வந்துச்சு. சபையில் இருக்கிற மூப்பர்கள் எல்லாம் பவுலுக்கு லெட்டர் எழுதினாங்க. எங்கள் சபையில் இப்போ யாருமே வேலைக்கே போக மாட்டேன்றாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு சபையே பணம் கொடுத்துருது, சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி கொடுத்துருது, அதனால் யாருமே வேலைக்கு போக மாட்டேன்றாங்க. அப்போ தான் பவுல் அப்போஸ்தலர் தெசலோனிக்கு லெட்டர் எழுதி 3 சொல்கிறார், வேலைக்கு போகாதவன் சாப்பிடாமல் இருக்க கடவன் அப்படின்னு ஒரு போடு போட்டார். இந்த லெட்டர் வந்த உடனே அவன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா போஜனம் சாப்பாடு கிடைக்காதே. ஸோ ரொம்ப அதை அந்த சட்டத்தை தவறானபடி உபயோகிக்க ஆரம்பித்ததுனால அந்த திட்டத்தை கைவிட வேண்டியதாக போச்சு. அது பொதுவாக வைத்து அனுபவித்த அந்த உபதேசத்தை சபை பெருகின போது இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வளர்ந்த போது அதெல்லாம் நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு 1 Corinthians 16 சொல்லப்பட்ட பிரகாரம் அவன் அவன் வரவுக்கு தக்கதாக வாரத்தின் முதல் நாள் கொண்டு வர கடவன். வரவுக்கு தக்கதாக கொடுக்கிறது தான் புதிய ஏற்பாட்டினுடைய காணிக்க கொடுக்க வேண்டியதனுடைய அளவு. உன்னுடைய வரவு எவ்வளவோ அது உன்னுடைய செலவு போக மீதி உள்ளதெல்லாம் கர்த்தருடைய பணிக்கென்று. பழைய ஏற்பாட்டினுடைய அதே கருத்து தான் இது, கொஞ்சம் வித்தியாசம். உபாகமம் 16:17 தகுதிக்கு தக்கதாக அவனவன் கொண்டு வந்து கொடுக்க கடவன் அப்படின்னு சொல்லியிருந்தார். தகுதிக்கு தக்கதாக, அதே தான் இங்கேயும். ரெண்டும் ஒரே மீனிங் தான். உனக்கு எவ்வளவு வரவு வருதோ அதில் உன்னுடைய செலவு போக மீதி எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யத்தின் கட்டுப்பணிக்காக கொடுக்கணும். இதுதாங்க புதிய ஏற்பாட்டினுடைய சபை உபதேசம். ஆனால் இன்னைக்கு நிறைய சபைகளில் இந்த வார்த்தையை அவங்க சொல்றதே கிடையாது. ஏன்னா நிறைய பேருடைய தசம பாகம் வராமல் போயிடுமேன்ற அந்த எண்ணத்தில்
தசம பாக உபதேசத்தை சொல்லாத வாரமே இருக்க மாட்டாங்க. நிறைய ஊழியக்காரங்க வார வாரம் தசம பாக உபதேசத்தை பேசுவாங்க. புதிய ஏற்பாட்டினுடைய கணக்கில் தசம பாகம் உபதேசமாக கொடுக்கப்படவில்லை. வரவுக்கு தக்கதாகனா அதுக்கு ஒரு கணக்கு வேணுமே, அதுக்கு ஒரு எல்லை வேணுமே. அந்த எல்லையை எந்த அளவில் அந்த எல்லையை நம்ம வகுக்க முடியும், அதுக்கு மக்கதோனியா சபையினர் தான் அதுக்கு அளவுகோல். 2 Corinthians 8:4-5 நீங்க பார்த்தீங்கன்னா தங்களுடைய திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் அவர்களாகவே கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சாட்சி. திராணிக்கு தக்கதாகவும் திராணிக்கு மிஞ்சியும் இது எப்படி கொடுக்க முடியும்? அதுவும் அவங்க எப்படிப்பட்ட நிலைமையில கொடுத்தாங்களா? 1:2 வாசித்து பாருங்க. 2 Corinthians 8:1-2 பயங்கர தரித்திரத்தில் இருக்கும்போது, கொடிய சோதனையில் இருக்கும்போது திராணிக்கு தக்கதாகவும் அதுக்கு அதிகமாகவும் கொடுத்தாங்களாம். அதுவும் தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள். என் பிரசங்கம் கேட்டுட்டு கொடுக்கல, அவங்களாகவே தான் கொடுத்தாங்கன்றார் பவுல். அதுக்கு நான் தான் சாட்சின்றார். எப்படி அவங்களால அப்படி கொடுக்க முடிஞ்சது? நன்றி இருந்தா யாரும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. தான் அனுபவிக்கிற ஒவ்வொன்றும் கர்த்தருடைய கிருபையினால எனக்கு கிடைச்சது. நான் சம்பாதிக்கிற சம்பளம் என்னுடைய சாமர்த்தியத்தினால் அல்ல, என்னுடைய சரீர பலத்தினால் அல்ல, நான் வாங்கின டிகிரினால் அல்ல, தேவனுடைய கிருபை அவர் போட்ட பிச்சை அப்படின்னு யார் ஒருத்தன் உணர்ந்து அந்த நன்றியோட கர்த்தருக்கு படைக்கிறானோ அவன் கணக்கே பார்க்க மாட்டான், தசம பாகம் பார்க்க மாட்டான், எண்ணி கொடுக்க மாட்டான், தாராளமா கொடுப்பான். அதனாலதான் பழைய ஏற்பாட்டிலேயே யாத்திராகம் 25:1-2 சொல்றாரு, மனப்பூர்வமாய் கொடுக்கிறவனிடத்துல காணிக்கையை வாங்குங்கள். மனப்பூர்வமா கொடுக்கிறவன் யாருகிட்டையும் அதட்டி மிரட்டி வாங்கக்கூடாது. அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாயும் அல்ல. புதிய ஏற்பாட்டில் அதையும் சொல்றாரு. இதே தான் பழைய ஏற்பாட்டின் தெய்வம் தான் புதிய ஏற்பாட்டிலையும். என்ன அருமையா பாருங்க, அப்பவும் அதே சிந்தனை தான், இப்பவும் அதே சிந்தனையில் தான். ஆகவே நீ கஷ்டப்பட்டு கொடுக்க வேண்டாம், வேதனையோடு கொடுக்க வேண்டாம், கோபப்பட்டு கொடுக்க வேண்டாம். நன்றியோட நீ கொடுத்தனா யாரும் உங்ககிட்ட கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள் நன்றி உள்ளவங்களா இருந்தாங்கன்னா அவங்க கணக்கு பார்க்கவே மாட்டாங்க. உன்னுடைய வாழ்க்கையில நீ அனுபவிக்கிற ஒவ்வொன்றுமே கர்த்தர் போட்ட பிச்சை. என்னுடைய சொந்த வாழ்க்கையில ஆரம்ப நாட்களில் ஒண்ணுமில்லாதவனா இருந்தேன். என்னுடைய சைக்கிளுக்கு பஞ்சர் போடுறதுக்கு கூட இடம் இல்லாமல் இருக்கும். அப்பெல்லாம் நான் ரொம்ப கண்ணீர் விட்டேன். ரட்சிக்கப்பட்ட புதுசு, ஆனால் முன்னுக்கே வராமல் இருந்தேன். வருமானம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் போதாமல் இருந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் 1 வருஷம் யாருக்குமே தெரியாத நான் படுற கஷ்டம், அந்த பழைய சைக்கிளை வச்சு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம்தான் ஆண்டவருக்கு கொடுத்தா ஆண்டவர் அதை நமக்கு திருப்பி கொடுக்கிறார். கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், எந்த அளவில் அளக்குங்களோ அதே அளவில் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார். அந்த உபதேசத்தை பற்றி நான் தெரிஞ்சு கொண்டதுக்கு பிறகு அன்னையிலிருந்து என்னுடைய டாக்டர் பிஸ்னஸில் எனக்கு வருகிற வருமானம், என் சொந்த கிளினிக்கில் வர்ற வருமானம் அப்பப்போ ஆண்டவருக்குன்னு எடுத்து வச்சிருவேன். அன்னைக்கு எடுத்து வச்ச நான் இன்னைக்கு வரைக்கும் அதில் ஒரு குறையும் இல்லாமல் இப்போ முழு நேர ஊழியம் செஞ்சிருந்தாலும் எனக்கு வருகிற எந்த வருமானத்திலையும் காணிக்கையிலையும் ஆண்டவருக்குன்னு ஒரு பகுதியை நான் கொடுத்துட்றேன். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் கடன் இல்லாமல், கஷ்டம் இல்லாமல், வியாதி இல்லாமல், பிரச்சனை இல்லாமல் கர்த்தர் என்னை ரொம்ப ஆசீர்வச்சிருக்கிறார். என்னுடைய ஊழியத்தில் எந்த கடனும் இல்லை. எவ்வளவு கிருபியா நடத்திட்டு வர்றார். ஓட்ட சைக்கிளை வச்சு போயிட்டு இருந்த என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய வாகனமான புல்லட் அதை கிடைக்கும்படியாக செய்தார். அவருக்கு கொடுத்தேன், நான் விலை கொடுத்து அதை வாங்கல. நெய்வேலியிலிருந்து ஒரு இன்ஜினியர் என்னுடைய ஊழியத்தை பார்த்து இலவசமா கொடுத்துட்டு போனார். அந்த காலத்துல ராயல் என்ஃபீல்டு அந்த மேட் இன் இங்கிலாந்து அந்த வண்டி ரொம்ப விலை.
ஆனால் அதை அப்படியே என்னை கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். நான் இந்த வண்டியில் நிறைய இடத்துல ஊழியத்துக்கு போனேன், மலைகளுக்கு ஊழியத்துக்கு போனேன், அது எனக்கு பிரயோஜனமாக இருக்குதுன்னு அவரே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க, கஷ்டத்தின் மத்தியில் நான் கொடுக்க பழகின உடனே ஆண்டவர் எவ்வளோ பெரிய பொருளை இலவசமாக கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டார். அதுவும் பெரிய பணக்காரங்க கூட வாங்கிறதுக்கு தயங்குகின்ற மிகப்பெரிய புல்லட் என்கிற மிகப்பெரிய மோட்டார் சைக்கிள் அது எனக்கு கிடைச்சது. அடுத்தது ஒரு சின்ன ஆட்டோ ரிக்ஷா த்ரீ வீலர் வாங்கினேன். அதில் குடும்பமாக நாங்கள் சபைக்கு போனோம் வந்தோம். பத்திரிக்கை எல்லாம் அதில் போட்டு போஸ்ட் ஆஃபீஸ் கொண்டு போவோம், பேப்பர் வாங்கிட்டு வருவோம், ப்ரெஸ்லேருந்து எடுத்துகிட்டு வருவோம். அதுலேருந்து கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு சின்ன மாருதி வேன் காரை வேனை வாங்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். எப்படி என்னை உயர்த்துறார். நான் கஷ்டத்தில் இருக்கும்போது கர்த்தருக்கு கொடுத்தனே அதை தான் கர்த்தர் கவனிச்சார். வறுமையில் இருக்கும்போது கர்த்தருக்கு ஆசையோடு கொடுத்தனே இது கர்த்தருடைய பணம் என்று சொல்லி அப்பப்போ மாசத்துக்கு ஒரு தடவை கணக்கு போட்டல்ல, கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்கு எடுத்து எடுத்து வைப்பேன், எல்லாத்துலேயும் எடுத்து வைப்பேன். என்னுடைய மனைவியும் அப்படிதான், தோட்டத்தில் ஏதாவது புதுசாக கொய்யாக்காய் அப்போ தான் வந்திருக்குதுன்னா அது முதல்ல வர்றதெல்லாம் கர்த்தருடைய பணிக்குன்னு சொல்லி அதை எடுத்து சர்ச்சுக்கு கொண்டு போய் கொடுத்துருவாங்க. எது எது முதல்ல கிடைக்குதோ அதுலேருந்தெல்லாம் கர்த்தருக்குன்னு ஒரு பகுதியை கொடுத்துட்டோன்னா எல்லா காரியத்திலையும் கர்த்தர் குறைவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் பாருங்கள், கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, அதில் முக்கால்வாசி பணம் டாக்டருங்களுக்கே போகும், வைத்திய செலவுக்கே போகும். கர்த்தருக்கு கொடுத்து பாருங்க. எப்ப பார்த்தாலும் கடன் 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 கண்ணீர் விட்டு எழுதுற லெட்டருங்க ஏராளமா எனக்கு வர்றது உண்டு. இந்த கடன்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில அடையணும்னா, கடன் படாம நீ வாழணும்னா நீ கர்த்தருக்கு கொடுத்து பாரு. ஆனா கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும், எங்க கொடுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 3:27 சொல்லுது, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யுங்கள், சும்மா இஷ்டம் போல எல்லாருக்கும் அந்த காணிக்க கொடுக்கூடாது. அவனும் ஊழியக்காரன் தானே, நின்னாலும் விழுந்தாலும் அவன் தேவனுக்கு தான் கணக்கு கொடுத்துக்கிறான். நமக்கு என்ன அவன் எப்படி செலவு பண்றான்றது நமக்கு என்னத்துக்கு. அப்படி இல்லை, உன் சொந்த பிசினஸா இருந்தா நீ கணக்கு கேட்காம இருப்பியா, உன்னுடைய வியாபாரமா இருந்தா நீ கணக்கு பார்க்காம இருப்பியா. ஒருத்தங்கிட்ட ஒரு பொருளை கொடுத்து வியாபாரம் செய்யுன்னு சொன்னாக்கா அவன்கிட்ட அந்த லாபத்தை நீ கேட்க மாட்டேன். அதே மாதிரிதான் ஊழியத்துக்குன்னு கொடுக்கும்போது சும்மா ஏதோ பிச்சைக்காரனுக்கு கொடுக்குற மாதிரி போட்டுட்டு போறதில்ல. நீ கொடுத்த அந்த பணம் எந்த அளவுக்கு செலவாயிருக்குது, எதுக்கு செலவாக்கியிருக்காங்க, அதெல்லாம் நீ கவனிக்கணும். சும்மா இஷ்டம் போல கொடுக்கறதில்ல. எந்த ஊழியக்காரனுக்கு கொடுத்தா சரியானபடி ஊழியத்தை செய்வாங்க, அவங்க கணக்கு அரசாங்கத்துக்கு காமிக்கிறாங்களா, அவங்க ஒழுங்கா கணக்கு ஊழியத்துக்காக செலவு பண்றாங்களா, இதெல்லாம் தெரியாம சும்மா எல்லாத்துக்கும் அனுப்பிடணும்னு சொல்லிட்டு எல்லா ஊழியக்காருக்கும் அனுப்புறதுன்றது தவறான காரியம். முதலாவது நீ செய்ய வேண்டியது, உனக்கு ஆகாரம் எங்க இருந்து கிடைக்குதோ அங்க நீ காணிக்கைகளை நீ கொடு. சபைக்கு முதலாவது சபையினுடைய தேவையை பூர்த்தி செய், அதுக்கப்புறம் நீ வெளியில எங்க வேணாலும் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது முதலாவது யாருக்கு கொடுக்கணும்ன்றத நீ ப்ரையாரிட்டிய யோசனை பண்ணிக்கொள்ளணும். பட்டினியோட இருக்கிற ஒரு பிள்ளை, நல்ல அஜீர்ணத்தோட கொளுத்து இருக்கிற ஒரு பிள்ளை, கையில் இருக்கிற ஆகாரத்தை யாருக்கு கொடுப்போம், அப்போ தேவை உள்ளவங்களுக்கு கரெக்டாக கொடுப்போமே. அதே மாதிரி தான் இப்பத்த உள்ள நிலைமைக்கு யாருக்கு கொடுக்கணும், ஊழியத்தில் எந்த ஊழியத்துக்கு கொடுக்கணும். பிரசங்கினுடைய புஸ்தகம் 11:1 உண்ண ஆகாரத்தை தண்ணீர் மேலே தெளியுங்கள், அநேக நாட்களுக்கு பிறகு அதனுடைய பலனை காண்பாய். ஆகாரம் என்பது கர்த்தருடைய வசனம். நானே ஜீவ அப்பம்ன்றதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு நானே ஜீவ ஆகாரம் புதிய மொழிபெயர்ப்பில். அப்போ ஆகாரம்ன்றது கர்த்தருடைய வசனம். இந்த வசனத்தை தண்ணீர் மேலே தெளிக்கணும். தண்ணீர் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 17:15 நீ காண்கிற அந்த தண்ணீர் ஜாதிகளும் பாஷக்காரர்களும் தேசக்காரர்களும் ஆமே. ஜாதிகள் பாஷக்காரர்கள் தேசக்காரர்கள் இவங்களுக்கு இந்த கர்த்தருடைய வசனத்தை யார் கொண்டு போய் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் முதலாவது உன்னுடைய காணிக்கை, அதுக்கப்புறம் தான் நீ மற்றவங்களுக்கெல்லாம். அப்போ இந்த ஊழியம்தான் முக்கியமாக முதலாவது செய்யப்பட வேண்டிய ஊழியம். மிஷினரி ஊழியம், சுவிசேஷம் அறிவிக்கிற ஊழியம், ரேடியோ மூலியமா, டிவி மூலியமா, பத்திரிக்கை மூலியமா,
துண்டு பிரதி மூலமா மிஷனரிகளாய் போய் ஊழியம் செய்யறது இவங்க எல்லாம் வசனத்தை கொண்டு போறாங்க இப்படிப்பட்ட ஊழியத்துக்கு தான் முதலாவது உன்னுடைய காணிக்கை செலவு செய்யப்படணும் அளவு பார்த்தல்ல அளவில்லாம கொடுக்கலாம் எவ்வளவு கர்த்தர் உனக்கு செஞ்சிருக்கிறாரோ அதுக்கு ஏத்தபடி நன்றி உள்ளவன் கணக்கே பார்க்க மாட்டாங்க இதுதான் கிறிஸ்தவர்கள் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய உபதேசம் இப்ப நான் சொன்னதுல ஏதாவது வசனத்துல தவறு இருக்குமானா நீங்க தாராளமா எழுதி கேட்கலாம் சத்தியவசன விலாசத்துக்கு எழுதி கேட்கலாம் டாக்டர் புஷ்பராஜ் பேசினதுல வசனத்துல தப்பு அப்படி நீ தைரியமா சொல்லலாம் அது உங்களுக்கு நல்லது ஆகவே விமர்சனம் செஞ்சு எழுதுங்க பிரயோஜனமா இருக்குமானா அதை சொல்லி எழுதுங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து கர்த்தரை நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக கர்த்தருக்கு கொடுத்தவர்கள் இதுவரைக்கும் தரிதிரர்கள் ஆனதே இல்லை தேவனை ருசித்து பாருங்கள் சும்மா சொன்னா புரியாது என் பிராக்டிக்கல் லைஃப்ல நான் அனுபவிச்சது போல நீங்களும் அனுபவிச்சு பாருங்க கஷ்டத்தின் சமயம் நெருக்கத்தின் சமயம் கடன்கள் சமயத்துல தேவனுக்கென்று நீங்க கொடுத்து பாருங்க உங்க நிலைமை எல்லாம் தலைகீழா மாறிடும் ஜெபிக்கலாமா கிருபையுள்ள கர்த்தாவே நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் நாங்கள் அனுபவிக்கிறது எல்லாமே உங்களுடைய கிருபையினால் தான் ஆண்டவரே எங்கள் சாமர்த்தியத்தினால நாங்கள் படிச்சு முன்னேறல எங்கள் சாமர்த்தியத்தினால நாங்கள் இந்த தொழிலில் வரல எங்கள் சரீர பலத்தினால நாங்கள் இவ்வளோ நாள் வாழல நீர் போட்ட பிச்சை நீர் போட்ட கிருபை நீர் கொடுத்த ஆயுசு நீர் கொடுத்த பலம் நாங்கள் இந்த நிலைமைக்கு உயர்ந்தது நீர் போட்ட பிச்சை ஆகவே நன்றியோடு உமக்கு நாங்கள் கொடுக்க எங்களுடைய உள்ளத்தில் நன்றி உள்ளத்தை நீர் தரணும்னு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே உங்களுடைய திருச்சபை கட்டி எழுப்பப்பட நீர் கிருபை செய்யும் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கொடுக்கிற சிந்தையை நீர் தாரும் சுவிசேஷம் அறிவிக்கிற எல்லா டிவி நிகழ்ச்சிகள் எல்லா சுவிசேஷ ஊழியங்கள் மிஷனரி ஊழியங்கள் துண்டு பிரதி ஊழியங்கள் சபை ஊழியங்கள் எல்லாவற்றுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கிற காரியத்துக்கு முதன்மை ஸ்தானம் கொடுத்து காணிக்க கொடுக்கத்தக்கதாய் ஒவ்வொருடைய உள்ளத்தில் நீர் கிரியை செய்ய வேண்டும் கொடுத்தவர்கள் எல்லாரும் அந்த நன்மையை அனுபவிக்கும் நீர் கிருபை செய்யணும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென்
ஏற்றி